ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மதுரை தமிழ்நா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் மின் மோட்டார் பம்பு செட்டுக்கு ரூபாய் பத்தாயிரம் மானியம் திட்டம் அது எப்படி விண்ணப்பிப்பது இந்த மாதிரி அதோட அந்த திட்டத்தோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு டாபிக் வச்சுக்கோங்க பாசன வசதியை மேம்படுத்துவதில் சிறு குறு விவசாயிகளின் நிதி சுமையினை வெகுவாக குறைக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ள மின் மோட்டார் பம்பு செட்டுக்கு பத்தாயிரம் மானியமாக வழங்கும் இத்திட்டத்தில் இணைந்து பயன்பெற வேண்டும் என்று வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஸோ இது தொடர்பாக அவங்க வந்து அறிக்கை விட்டுருக்காங்க ஸோ கீழே பாருங்கள் மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் முக்கியமான லைன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் இதில் வந்து நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் ஐந்து ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்கவும் திறன் குறைந்த பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்றி புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் பொருத்தவும் ஒரு மின் மோட்டார் பம்பு செட்டுக்கு பத்தாயிரம் வீதம் ஐயாயிரம் விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவதற்காக ரூபாய் ஐந்தா ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது இதோட நோக்கம் பாருங்க பழைய திறன் குறைந்த மின் மோட்டார் பம்பு செட்டுகளை தொடர்ந்து பயன்படுத்துவதால் மின்சார பயன்பாடு அதிகமாவதோடு பாசன நேரமும் அதிகரிக்கிறது ஸோ அதனால் பழைய மின் மோட்டாரையும் நீங்கள் புதுசாக மாற்றிக்கலாம் புது மின் மோட்டார் வாங்குறதுக்கும் உங்களுக்கு மானியம் தராங்க ஸோ இந்த திட்டத்தோட விவரம் பாருங்கள் பழைய பம்பு செட்டை மாற்றி புதிய மின் மோட்டார் பம்பு செட் நிறுவுவதற்கும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிணறுக்கு புதிய மின் மோட்டார் பம்பு செட் வாங்குவதற்கும் இத்திட்டத்தில் மானியம் வழங்கப்படும் இத்திட்டத்தில் சிறு குறு ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ மானியம் எவ்வளோன்னு பாருங்கள் பத்தாயிரம் ரூபாய் கண்டிப்பாக பத்தாயிரம் ரூபாய் மானியமாக வழங்குகிறாங்க ஸோ மானியம் பெறுவதற்கான தகுதி ஃபஸ்ட்டு தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகள் ஸோ ஐந்து ஏக்கர் வைத்திருக்கணும் புதிதாக ஆழ்துளை கிணறு அல்லது கிணாறு கிணறு இருக்கு திறந்தவெளி கிணறு இருக்கணும் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஐந்து கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க அரசு அங்கீகரித்துள்ள நிறுவன மாடல்களிலிருந்து தங்களுக்கு விருப்பமான மின் மோட்டரை நான்கு ஸ்டாருக்கு குறையாமல் விவசாயிகள் தேர்வு செய்து கொள்ளலாம் ஸோ இந்த ஸ்டார் ரேட்டிங் பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டார் ரேட்டிங் ஒவ்வொரு ஸ்டார் ரேட்டிங்க்கும் எத்தனை வாட்ஸு எவ்வளோ கரண்ட் எடுக்குன்றத சொல்லி பார்க்குறேன் ஒரு நான் நான் சொல்லித்தரேன் ஸோ நான்கு ஸ்டாருக்கு குறையாமல் விவசாயிகள் தேர்வு செய்து கொள்ளலாம் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள் உழவன் செயலி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது அதில் வந்து ஹச்டிடிபிஎஸ் கோலன் எம்ஐஎஸ் டாட் ஏஇடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாகவோ விண்ணப்பித்து தங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது வேளாண்மை பொறியியல் துறை அலுவலர்கள் இருப்பாங்க அவங்கள போய் நேரில் போய் சந்தித்து இது பண்ணிக்கோங்க மானியம் பெறுவதற்கு தேவைப்படும் ஆவணங்கள் பாருங்கள் உங்கள் ஆதார் அட்டை சிறு குறு விவசாயிக்கான சான்றிதழ் சிறு விவசாயி குரு விவசாயின்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க உங்கள் ஃபோட்டோ உங்கள் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் ஆதிதிராவிட பழங்குடியினை வகுப்பை சேர்ந்தவராக இருப்பின் சாதிச் சான்றிதழ் சிட்டா வேணும் உங்கள் கிணறு விபரத்துடன் கூடிய அடங்கள் வேணும் சர்வீஸ் கனெக்ஷன் சான்றிதழ் சிபியில் சர்வீஸ்க்கு வாங்கின சர்ட்டிஃபிகேட் இருக்கணும் மோட்டார் பதிஞ்சு சர்டிஃபிகேட் இருக்கணும் புதிய மின் மோட்டார் வாங்கியதற்கான விலைப்பட்டியல் இருக்கணும் ஸோ போன்ற ஆவணங்களுடன் உழவன் செயலி மூலமாக அல்லது இணையதளம் மூலமாக விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பத்தாயிரம் உங்களுக்கு வந்து மானியமாக தர்றாங்க இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நியூஸை கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி